So good evening students. Now we want to see part 54 and this is for 11th standard general math trigonometry tamil trigonometry. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்ந்தா ஏன்னா பொதுவாக ட்ரிகோனோமெட்ரி ட்ரிகோனோமெட்ரியை பொறுத்தளவுக்கு டேஜிஸ் நாட்ட மேட்டர் இருக்கும். நவ் யூ சீ த 11th ஒன் இந்த லாஸ்ட் பாஸ் யூ ஆர் சீ த 10th கொஸ்டின். யூ ஆர் கிவன் ஏ க்யூ இஸ் ஈக்குவல் டு கொசைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் பி க்யூ சீகன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இப்போ இதுலேருந்து கொசைன் தீட்டா தீட்டா ரைட் 1 பை சைன் தீட்டா இங்கே சைன் தீட்டா இந்த க்யூப் வந்து ரைட் ஆஸ் இருக்கும். நான் இது கேட்க எல்சியம் ஸோ இப்படி கேட்க எல்சியம் இதில் என்ன வரும் சைன் தீட்டா தென் கிராஸ் மல்டிப்ளை இல்லையா கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இது ஒன்று அப்படியே இருக்கும் திஸ் இஸ் இஸ் இது கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபோர் க்யூப் க்யூப் வந்து இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா இந்த கொஸ்டின் இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ க்யூபோட வேல்யூ திஸ் ஒன் இல்லை இதெல்லாம் அப்படியே தான் இது வராது இல்லையா ஏ க்யூபோட வேல்யூ இது இதை இப்படி சிம்பிளை பண்ணுறோம் இங்கே இதை சிம்பிளை பண்ணுறோம். ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே வந்து இந்த சைன் தீட்டாவை அப்படியே நம்ம எடுத்துறோம். ஸோ அடுத்து என்ன இருக்கு நமக்கு பி க்யூபோட வேல்யூ இருக்கு இல்லையா ஸோ பி க்யூப் திஸ் இஸ் ஈக்குவல் டு சீகன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இந்த பிளஸ் அந்த ஃபோர் க்யூபோட எழுதக்கூடாது டோட்டல் பி க்யூபோட வேல்யூ இது. ஸோ ஈக்குவல் டு காஸ் மல்டிப்ளை ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே வந்து காஸ் தீட்டா அப்படின்னு. ஸோ ஃபைனலி ஏ க்யூப் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ விச் இம்ப்ளை ஏ ஈக்குவல் டு இங்கே க்யூப் இருக்கு அப்போ இந்த போகிறப்ப க்யூப் ரூட் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 1/3 பை சைன் தீட்டா ஹோல் பவர் 1/3. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ. நவ் சிமிலர்லி பி க்யூப் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ திஸ் இம்ப்ளை பி ஈக்குவல் டு இந்த க்யூப் இருக்கு இந்த சைடு வரப்போ க்யூப் ரூட் ஆயிரும். ஸோ இட் கேன் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 1/3 பை காஸ் பவர் 1/3 இதையும் கூட த்ரீ வந்து உள்ள கொண்டு போகிறோம் இல்லையா. ஸோ 2/3 தீட்டாவை நமக்காக எழுதணும் இங்கே 2 × 1 2 2/3 இந்த சைன் தீட்டா தென் ஆஃப்டர் இந்த டூவை இங்கே வந்து சொல்லிங்கன்னா சைன் பவர் 2/3 தீட்டா இங்கே காஸ் பவர் 1/3 தீட்டா. தீட்டா வந்து எல்லா இடத்துலையும் அழகாக நம்ம எழுதணும். ஸோ நவ் வி நோ த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ எது சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த பி க்யூப் ஈக்குவல் டு இம்ப்ளை பி இது பி இங்கே ஏ க்யூப் ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளை ஏ. ஸோ நவ் யூ நோ த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் இட் we substitute here. So you substitute in LHS. LHS ல substitute பண்ணலாம். LHS ல என்ன பி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிராக்கெட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இங்க வந்து இன்டு உள்ள வந்து பிளஸ் இப்போ ஏ வேல்யூ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் ஒன் இஸ் பி. ஏ வேல்யூ என்ன காஸ் பவர் 2/3 தீட்டா இங்கே சைன் பவர் 1/3 சைன் பவர் 1/3 தீட்டா 1/3 தீட்டா அதெல்லாம் போட்டு மறக்காம இன்ட்டு தென் சைன் பவர் 2/3 தீட்டா தென் காஸ் பவர் 1/3 தீட்டா இந்த கண்டிப்பாக ஹோல் ஸ்கொயர் தென் பிராக்கெட் த சேம் திங் பட் நல்ல பிளஸ் ஸோ காஸ் பவர் 2/3 தீட்டா பை
sin over 1 by 3 theta. Then the square of the appear. This is the number one. Here square, then plus. Plus put it. Sin over 2 by 3 theta by cos over 1 by 3 theta. This is the square of the number. This is the substitution. Substitution and then calculation. அப்புறம் சிம்பிள் ஐடென்டிட்டி இதை வந்து ஞாபகம் ஈஸி. ஸோ இது இந்த டூ வந்து உள்ள பண்ணுவோம். ஸோ காஸ் பவர் 4 பை 3 தீட்டா பை சைன் பவர் 2 பை 3 தீட்டா. இங்கே என்ன பண்ணிருக்கோம், இந்த டூவர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே சொல்லுவோம். இன்ட்டு சைன் பவர் 4 பை 3 தீட்டா காஸ் பவர் 2 பை 3 தீட்டா. டூ வந்து இங்கே கொண்டு வந்துருக்கோம். தென் பிராக்கெட் சேம் திங் இங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் காஸ் பவர் 4 பை 3 தீட்டா பை சைன் பவர் 2 பை 3 தீட்டா பிளஸ் சைன் பவர் 4 பை 3 தீட்டா பை காஸ் பவர் 2 பை 3 தீட்டா. இல்லையா இந்த ஸ்கொயரை உள்ள வந்தது 4 பை 3 2 பை 3 4 பை 3 2 பை 3 தீட்டா 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 தீட்டா. இது மட்டும் நல்லா ஞாபகத்தில் எடுத்துக்கணும். 4 4 இங்கே வந்து 2 2. ஸோ நவ யூ டேக் த எல்சிஎம் இல்லையா. ஸோ இப்போ டேக் த எல்சிஎம் இந்த ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரணும், 1 அப்படின்னு வரணும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபைனல் ஆன்சர் டு பி 1. ஸோ திஸ் இந்த காஸ் வந்து இங்கே மேலே போடுவோம். மேலே சொன்னீங்கன்னா காஸ் ஒரு 4 பை 3 ப்ளஸ் மேலே வரப்போ மைனஸ் தென் இன்ட்டு இங்கே சைன் ஓவர் 4 பை 3 இந்த ப்ளஸ் மேலே போகிறப்போ மைனஸ் 2 பை 3 தீட்டா. மறக்காமல் இந்த தீட்டா வந்து கேப்பிளாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல இன்ட்டுங்கிறதே கேப்பிளாக பார்த்து இங்கே வந்து டேக் எல்சிஎம் எல்சிஎம் சைன் ஓவர் 2 பை 3 தீட்டா then cos over 2 by 3 theta. Now you cross multiply. So when you cross multiply, then cos over 4 by 3 theta, then cos over 2 by 3 theta, then plus sin power 4 by 3 theta, then sin power 2 by 3 theta. இது அப்படியே இருக்குது. இவ்வளவு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே 2 பை 3 தென் சைன் பவர் 2 பை 3 தீட்டா இல்லையா. 4 மைனஸ் 2 2 பை 3 இங்கே 4 மைனஸ் 2 2 பை 3 தென் இந்த ப்ராக்கெட் போட்டு இது வந்து ஆட் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ காஸ் பவர் ஏன்னா ஏ பவர் இன்ட்டு ஏ பவர் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் எம். ஸோ இப்போ ஆட் இங்கே 6 பை 3 தீட்டா அதே மாதிரி இங்கே என்ன வரும், 6 பை 3 தீட்டா பை டினாமினேட்டரில் 2 பை 3 தீட்டா காஸ் பவர் 2 பை 3 தீட்டா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 வரப்போகுது இல்லையா. ஸோ காஸ் 2 பை 3 காஸ் 2 பை 3 சைன் 2 பை 3 சைன் 2 பை 3 மீது என்ன இருக்கு காஸ். இது இது கேன்சல் பண்ணால் 2 இங்கே கேன்சல் பண்ண இருக்கட்டு 2. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரைட் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்கு. ஸோ வி ஸ்டார்டட் ஃப்ரம் எதற்கு அண்ட் காட் ஆர்கு. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேர் டு அதர். யூ கேன் சீ இன் த நேம் கோமதி தர்மராஜன். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வீசி 12th சம் ஆக்சுவலி திஸ் ட்ரிகோனோமெட்ரி சாப்டர் வெரி வெரி ஈஸி. ஜஸ்ட் யூ நோ த ஐடென்டிட்டி தென் சிம்பிளிஃபிகேஷன். தேங்க்யூ.